வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th பார்ட்டில் 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1 to 8 பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அதனுடைய கண்டினியூஷன் தான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, நமக்கு நல்லா ரிவைஸ் ஆகும். படித்ததை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, சேராது இயல்வது நாடு என முடியும் குரலில் நாட்டில் வாழும் உயிர்களை மறுத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பசி பிணி பகை. இது மூணு தான் உயிர்களை வருத்தக்கூடிய 3 தீமைகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ உருபசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது எழுவது நாடு அப்படின்னு சொல்லி சொல்றார். மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவுசியும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவது, இதெல்லாம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும், அதுதான் நல்ல கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றாரும் ஆற்றி அடுப டேஷ் டேஷ் 3 டேஷ் கொடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கொட்டிருக்காங்க. மேற்கோணம் திருக்குறள் மூலம் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல வள்ளுவர் கூறும் அறிவுரைகள் யாவை அப்படின்னா, இடன் அறிதல் தற்காத்தல். ஸோ இது ரெண்டும் இருந்தால் வலிமை அற்றவன் கூட பகைவரை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருக்குறள். பாருங்கள், ஆற்றாரும் ஆற்றி அடுப இடன் அறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின், இடன் அறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின். ஸோ இடம் அறிந்து செஞ்சால் வலிமை இல்லாதவர் கூட வெற்றி பெற முடியும். இடன் அறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின், தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்து கொண்டு பகைவரிடத்தில் சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராக வெல்வர். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான வழியை குடியேறுகளையும் தேர்வு செய்ய. நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து எடிட்டர், அதுக்கப்புறம் இங்கே பேப்பர் பத்திரிகை கொடுத்துருவாங்க. ஜி என் நடேசன், ரா கிருஷ்ணமூர்த்தி, டி எஸ் சொக்கலிங்கம், ஆனந்த விகடன், சூர்யோதயம், தினமணி, இந்திய இன்டர்வியூ. ஸோ அதெல்லாம் வந்து மேப் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நீலகண்ட பிரம்மச்சாமி அவருடைய பேப்பர் சூர்யோதயம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பி எடுத்தோம்னா 3 ஆப்ஷன் வருது. அடுத்து செகண்டுக்கு ஜி என் நடேசன் அவர்கள் வந்து இந்தியன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது டி. செகண்ட் டி எடுத்தோம்னா இதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து ரா கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ஆனந்த விகடன். ஸோ 3க்கு வந்து ஏ, அப்புறம் வந்து இதுதான் வரும் ஆன்சர் பி. பட்டிக சொக்கலிங்கம், தினமணி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள். இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்னா ஜி என் நடேசன். ஸோ அப்போ அவர் வந்து இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை நடத்தியிருப்பார். ஸோ ஜி என் நடேசன் 1900 ஆங்கில மொழி, ஸோ இங்கிலீஷில் தி இந்தியன் ரிவ்யூ அப்படிங்கிற மாத இதழ் மந்த்லி பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்தியன் ரிவ்யூ அப்படிங்கிறது மாதாந்திர இதழ். 1915 காந்தி அவர்கள் முதமுதையாக சென்னைக்கு வந்தப்போ இவருடைய வீடு ஜார்ஜ் டவுனில் இருக்கக்கூடிய தம்பு செட்டி தெருவில் இருக்கக்கூடிய இவருடைய விஜய நடேசன் அவர்களுடைய வீட்டில் தான் வந்து காந்தியடிகள் ஸ்டே பண்ணியிருப்பார். அடுத்து கல்கி பார்த்தோம்னா 1923 நவசக்தியில் துணை ஆசிரியராக இருப்பார், சப் எடிட்டராக இருப்பார் கல்கியாக. நவசக்தி அதில் சப் எடிட்டராக இருப்பார். நவசக்திங்கிறது திருவிக்கா அவர்களுடைய பத்திரிகை, அதில் துணை ஆசிரியர் இருக்கார். அதுக்கப்புறம் ஆனந்த விகடனில் ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ வித் எடிட்டர் எஸ்எஸ் வாசன், அங்கே ஆசிரியர் எஸ்எஸ் வாசன் கூட ஆனந்த விகடனில் ஜாயின் பண்ணியிருப்பார். ஆனந்த விகடன் மூலமாக, ஸோ அவர் ஆனந்த விகடனில் எழுதுறது தான் அந்த பத்திரிகையினுடைய வாசகர்களுடைய, அதை படிக்கக்கூடிய வாசகர்கள் வந்து அதிகமாகுவாங்க. ஸோ அந்த ஆனந்த விகடனுக்கும் வாசகர்கள் வந்து அதிகமாக வந்திருப்பாங்க இந்த ஆனந்த விகடனில் கல்கி அவர்கள் எழுத ஆரம்பித்ததுலேருந்து. ஸோ அதனால் கல்கி ஆனந்த விகடன் ரெண்டு லிங்க் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஎஸ் சொக்கலிங்கம், ஸோ இவர் வந்து பேனா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், பேனா மன்னன். சேலம் வரதராஜல நாயுடு அவர் நடத்திய பத்திரிகை தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து முத முதலாக வேலைக்கு சேருவார். அதுக்கப்புறம் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வாரம் 2 முறை வரக்கூடிய இதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வாரத்துக்கு 2 முறை வரக்கூடிய வீக்லி பத்திரிகை நம்ம எடுத்துப்போம். வீக்லினா 1 முறை வருது, இது வந்து வாரத்துக்கு 2 முறை வரக்கூடியது, இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சதானந்த் அவர் தொடங்கிய தினமணி பத்திரிகையில் முதல் ஆசிரியர் இருப்பார். ஸோ தினமணியினுடைய முதல் ஆசிரியர் தான் யார், டி சொக்கலிங்கம். தினமணியினுடைய ஃபஸ்ட்டு D
எடிட்டர் தான் பி சொக்கலிங்கம் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து தினசரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு இதில் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். டால்ஸ்டாயினுடைய ஃபோரும் அமைதியும் வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற நாவலை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து டி எஸ் சொக்கலிங்கம் அவர்களுடைய இதழ் பண்ணி அவரை வந்து பேனா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸ்டார்ட் பண்ணது காந்தி அப்படிங்கிற வாரம் ரெண்டு முறை வரக்கூடியது, அதுக்கப்புறம் தினசரி அப்படிங்கிற நாலு இதில் தொடங்கியிருப்பார். தினமணியில் முதல் ஆசிரியர், தினமணியினுடைய ஆரம்பிக்கப்பட்டப்போ முதல் ஆசிரியராக இருந்தவர் டி எஸ் சொக்கலிங்கம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு கேட்குறாங்க. நல்லா தெரியும், கைத்தாரில் தான் தூக்கிலிடப்பட்டிருப்பா அப்படி. சிவசுப்பிரமணியனா, ஸோ அவருடைய அமைச்சர் வந்து யார்? சிவசுப்பிரமணியனார். அவர் வந்து நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13, 1799 வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். அக்டோபர் 16 விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில் இவர் வந்து ஒத்துப்பார், அந்த குற்றச்சாட்டு மேலே சுமத்தப்பட்ட குற்றங்களை ஒத்துப்பார். ஒத்துக்கிட்ட அப்புறம் அதே நாள் வந்து அக்டோபர் 16 அன்றைக்கே காய்த்தாரன் இருக்கக்கூடிய புளிய மரத்தில் வந்து கட்டபொம்மன் தூக்கு போட்டிருப்பாங்க. ஸோ தூக்கில் போட்டிருப்பாங்க 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு இவருக்கு வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்து பார்த்தோம்னா மருது சகோதரர்களும் வந்து எங்கே தூக்கிலிடப்பட்டிருப்பாங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 வந்து மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அடுத்து 1805 ஜூலை 31 அன்னைக்கு தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டவர். தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையோட உச்சியில் தூக்கிலிடப்பட்டவர் தீரன் சின்னமலை தான் 1805 ஜூலை 31. ஸோ இந்த ஆர்டரை நான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிவசுப்பிரமணியனார், அதுக்கப்புறம் கட்டபொம்மன், கட்டபொம்மன் கூப்பிட்டம் திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் 1805 சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பார். ஸோ தூக்கில் ஹேங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இது குவிட் இண்டியா மூமெண்ட்ஸ். ஒரு மருத்துவராகவும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் கம்பி இல்லாத தந்தி மையத்தையும் நடத்தினார். எப்படின்னா டியூரிங் குவிட் இண்டியா மூமெண்ட் வெளியே வெளியேறு இயக்கத்தின் போது. அது யாருன்னு கேட்குறாங்க, கொஞ்சம் எங்கேயும் படிக்காத கஷ்டம். கிருஷ்ணபாய் நிம்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஸோ கிருஷ்ணபாய் நிம்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான் அவங்க மருத்துவர். குவிட் இண்டியா வெள்ளையன வெளியேறு இயக்கத்தின் போது கம்பி இல்லாத தந்தி மையத்தை வந்து நடத்தியிருப்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி சந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். இப்போ 1926 முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தேர்ந்தெடுத்துக்கான காரணமா இருந்தது, அடித்தளமா இருந்தது கவின்சில்ஸ் ரெசல்யூஷன் ஆஃப் 1921. ஸோ 1921 தீர்மானத்தின்படி தான் பெண்கள் வந்து எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ பெண்கள் வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த தடையை வந்து பேன் வந்து லிஃப்ட் பண்ணது 1921 ரெசல்யூஷன் தான். ஸோ நீதி கட்சியினுடைய முதல் அமைச்சரவை 1921-23 வரைக்கும் இருந்திருக்கும். அதில் முதல் சீஃப் மினிஸ்டர் வந்து ஏ சுப்பராயலூர் நாயுடு. அவருக்கு அப்புறமா பனகலரசர் வருவார் 1921 பனகலரசர். ஸோ இவர் தான் வந்து 1921 பெண்களுக்கு தேர்தலில் போட்டிக்கிட்டதுக்கு பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி அந்த தீர்மானத்தை கொண்டு வருவார். இதே 1920 சென்னை 1000 விளக்கு பகுதியில் இலவச உணவு வழங்கப்படும். 1000 விளக்கு பகுதியில் கூடிய அந்த பள்ளிகளில் இலவச உணவு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பெண்கள் போட்டியிடுறதுக்கான அந்த தடையை நீக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பனகலரசர். ஸோ அவர் தான் வந்து நீக்கியிருப்பார். அடுத்து எடிட்டர் ஆஃப் தேசபக்தன், தேசபக்தனின் ஆசிரியர். ஸோ திருவிக்கா, திருவிக்கா அவர்கள் தேசபக்தன் பத்திரிகையில் 2 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணி செஞ்சிருப்பார். 2.5 இயர்ஸ் வந்து தேசபக்தன் ஆசிரியர் வேலை செஞ்சிருப்பார். அதே மாதிரி திராவிட நவசக்தி, ஸோ இந்த 2 பத்திரிகையினோட ஆசிரியரும் திருவிக்கா தான். திராவிட நவசக்தி தேசபக்தன் இது 3 பத்திரிகையிலும் ஆசிரியர் இருந்தது திருவிக்கா. டேசிங் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு 5 ஆண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். ஸோ யார் போய் ரஷ்யாவுக்கு சுற்றுலா பயணம் போயிருக்கும்போது 5 ஆண்டு திட்டம் அப்புறம் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அது வேகமாக குரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸோ அக்கான பார்த்துட்டு வந்தவர் யாருனா இவி ராமசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியார் தான் போயிட்டு ஐரோப்பா சுற்றுப்பயணத்தின் போது அங்கே பார்த்துட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் எங்கு வளவள பார்க்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவு கிடைத்தது? வளவள பார்க்கப்பட்ட கற்கருவிகள் அப்படின்னா இது வந்து ஓல்டு ஸ்டோஜ் பையம்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய
கற்காலத்தில் வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் அப்படின்னா வளவளப்பு இல்லாமல் ரொம்ப முரடாக இருக்கக்கூடிய கற்கருவிகள் வந்து பழைய கற்காலம்னு எடுத்துப்போம். ஸோ நல்லா பளபளப்பாக இருக்குது அப்படின்னா அது வந்து புதிய கற்காலத்தில் நல்லா அந்த கற்கருவியை நல்லா தேய்ச்சி நல்லா ஷைனிங்காக வச்சுருப்பாங்க. ஸோ பாலிஷ்ட் ஸ்டோன் கல்ட்டு எங்கே அதிகமாக கிடச்சிருக்குன்னா பையம்பள்ளியில் தான் கிடச்சிருக்கு. இது வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியா தான் பையம்பள்ளி. புதிய கற்காலம் அப்புறம் பெருங்கற்காலத்தை சார்ந்த பகல்வராட்சி இடம் தான் பையம்பள்ளி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதன் முதலில் பழைய கற்கால கருவி கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட். ஸோ அது வந்து நிறைய முறை படித்திருப்போம். 1863 ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட்ஸ் வந்து இங்கிலாந்து நிலவையாளர் யூகே இவர் வந்து சென்னை கருவிகளில் பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன் முறையாக கண்டுபிடிச்சிருப்பார். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நடந்த அகலவராட்சி இதுதான் 1863. ஸோ இந்தியாவில் இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் முதன் முறையாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த கண்டுபிடித்த கை கோடரிகள். அது வந்து சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் விற்கப்பட்டிருக்கும். அடுத்து கீழ் குறிப்பிடப்படுபவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம், ஸோ நாட் ஆஃப் பேலலித்திக் சைட் எதுன்னு கேட்குறாங்க. நாலு கொடுத்துருக்காங்க, சேலம், மதுரை, வல்லம், பல்லாவரம். ஸோ இதெல்லாம் வந்து பழைய கற்காலம் தான். மதுரை, வல்லம், பல்லாவரம் எல்லாமே, சேலம் மட்டும் பழைய கற்காலத்தில் வராது. அடுத்து ஆதி திராவிட மகாஜன சபை என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழிநடத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் தான் இந்த ஆதி திராவிட மகாஜன சபை நடத்தியிருப்பார். அது அயோத்தி தாசர்னா திராவிட மகாஜன சபை. ஸோ திராவிட மகாஜன சபைனா அயோத்தி தாசர். 1891 வந்து அமைச்சிருப்பார் திராவிட மகாஜன சபைனா அயோத்தி தாசர். ஆதி திராவிட மகாஜன சபைனா ரெட்டமலை சீனிவாசன். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து பட்டங்களை பார்த்தோன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், ராவ் திவான் பகதூர் இந்த பட்டங்கள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். இவருடைய ஆட்டோபயோகிராபி சுயசரிதை ஜிவிஎஸ் சரிதை சுருக்கம்னா 1939 வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ 1893 தான் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவுறாரு. அம்பேத்கருடைய நெருங்கிய நண்பர். அவரோட இணைந்து முதல் மற்றும் ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் இலங்கையில் லண்டனில் கலந்துகிட்டு இருப்பார். அடுத்து இந்திய மருந்து அப்படின்னா கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரேட்டஸ் கூறிய பொருள் எது? ஸோ நமக்கு மஞ்சள், பட்டை, வேம்பு, மிளகு இதில் பார்த்தோம்னா மிளகை தான் அவர் வந்து இந்திய மருந்துன்னு சொல்கிறாரு. நம்ம மஞ்சளும் மருந்துக்கு யூஸ் பண்ணுவோம், பட்டையும் நம்ம பல்வெளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பட்டை, வேம்பு இதெல்லாம். ஸோ ஒரு ஹிப்போக்ரேட்டஸ் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன மருந்து மிளகு. அடுத்து இது முக்கியமானது, பத்து பாட்டில் செம்பாதி அப்படிங்கிறது எவ்வகை நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பத்து பாட்டில் செம்பாதி அப்படின்னா என்ன வகை நூல்கள்? அது வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள். செம்பாதி அப்படிங்கிறது ஆற்றுப்படை நூல்கள். ஸோ பத்து பாட்டில் மொத்தம் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். ஸோ அந்த ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா ஒரு வள்ளல் கிட்ட போயிட்டு பரிசு வாங்கிட்டு எதிர்த்தாப்பில் வரக்கூடியவங்களுக்கும் நீங்கள் அங்கே போய் ஒரு பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டக்கூடிய நூல் தான் ஆற்றுப்படை நூல்கள். ஃபஸ்ட்டு 5 ஆற்றுப்படை நூல்கள் பத்து பாட்டில் இருக்குது. அதில் சிறுபான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது ஓய்மான் நாட்டை ஆண்ட நல்லிய கோடனை புகழ்ந்து இடைக்கலை நாட்டு நல்லூர் நத்தாத்தனார் பாடியது தான். ஸோ நல்லிய கோடனை பற்றி நல்லூர் நத்தாத்தனார் நார்னா அப்படின்னு வச்சுக்குவோம். நல்லிய கோடனை பற்றி நல்லூர் நத்தாத்தனை பாடுங்க. சிறுபான் ஆற்றுப்படை அடுத்து பெருமாள் ஆற்றுப்படை கடியூர் உருத்திரங்க அண்ணனார் காஞ்சி என்ற தொண்டைமான் இளந்தரையனை புகழ்ந்து பாடியது பெருமாள் ஆற்றுப்படை. அடுத்து பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது சோழன் கரிகால் பெருவளத்தானே பாண்டூரை தலைவனாக கொண்டு முனத்தாம கன்னியார் பாடியது பொருணர் ஆற்றுப்படை. அடுத்து திருமுருக ஆற்றுப்படை. ஸோ முருகான் வந்துச்சப்போ முருகாவை தான் இங்கே முருகனை வச்சு மன்னர் போல முருகனை புகழ்ந்து பாடியது. ஸோ முருகன் அருள் பெற்ற ஒருவன் அதை பெற விரும்பும் இன்னொருவனை முருகப்பெருமானிடம் ஆற்றுப்படுத்துவதாக. முருகப்பெருமான் அங்கே இருக்கார், அவர்கிட்ட போய் அருள் வாங்கிக்கோன்னு சொல்லக்கூடியதா அமைந்த நூல் தான் ஒரு திருமுருக ஆற்றுப்படை. ஓ பத்து பாட்டுக்கு கடவுள் வாழ்த்து போல அமைந்த நூல் இதுவும் திருமுருக ஆற்றுப்படை. பத்து பாட்டுக்கு மொத்தமாக கடவுள் வாழ்த்து போல இருக்கக்கூடியது திருமுருக ஆற்றுப்படை. இது வந்து இயற்றியவர் நக்கிரனார். இவர் வந்து நெடுநாள் வாடியையும் இவர் தான் எழுதியிருப்பார். திருமுருக ஆற்றுப்படைக்கு இன்னொரு பேர் புலவர் ஆற்றுப்படை. ஸோ இது வந்து 11 திருமுறையில் ஒரு பகுதியாக வந்து இதுவும் வைக்கப்பட்டிருக்கும். இது திருமுருக ஆற்றுப்படை 11 திருமுறையில் இதுவும் ஒரு பகுதியாக வச்சுருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், திருப்பணத்தால் காசி மடத்தை நிறுவியவர் யார்? குமரகுருபரர் தான் நிறுவியிருப்பார் திருப்பணத்தால் காசி மடம். குமரகுருபரர் தர்ம மடத்தின் தலைவர்கள். தர்ம மடத்தில் அவர் வந்து
இருந்த பசியிடராக இருந்தப்போ. ஸோ அவங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கொடுத்த பட்டம் தான் தம்பிரான் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் காசி போயிட்டு காசியில் மடத்தை நிறுத்தி அங்கே இறக்கும் வரை அங்கேயே இருந்திருப்பார். அதனுடைய கிளையை தான் திருப்பனந்தாளும் ஓப்பன் பண்ணியிருப்பார், நிறுவியிருப்பார். ஸோ அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், சிதம்பரம் மும்மணி கோவை, சிதம்பர செய்யூர்கோவை, பண்டாரம் மும்மணி கோவை, காசி கலம்பகம், சகலகலாவள்ளி மாலை, தில்லை சிவகாமி அம்மை ரெட்டைமணி மாலை, கையிலை கலம்பகம், காசி துண்டி விநாயகர் பதிகம். ஸோ அதெல்லாம் வந்து குமரகுருபருடைய முக்கியமான புத்தகங்கள். கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற, ஸோ கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, சொலவடை. அதை தான் வந்து கிண்டலாக அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து எல்லா பொருளும் இதன்பால் உள, ஸோ இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு திருக்குறளை சிறப்பிப்பவர் யார்? மதுரை தமிழ் நாகனார். ஸோ இதில் எல்லா பொருளும் இதில் இருக்கு, இதில் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னு திருக்குறளை பற்றி சொன்னவர் மதுரை தமிழ் நாகனார். இதே போல் மற்றவர்கள் யார் சொல்லியிருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து வள்ளுவரின் குரலை அவருடைய அந்த தாய்மொழியிலேயே கற்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் பயில விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார். புத்தானந்த பாரதி என்ன சொல்கிறோன்னா எம் மதம் எந்த இனம் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லி சுத்தானந்த பாரதி வந்து திருக்குறளை சொல்கிறாரு. அதாவது கியாபை விஸ்வநாதம் அவர்கள் திருக்குறள்ளுவர் தோன்றியிடாவிட்டால் தமிழுங்கிற இனம் உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்காது, அதே போல் திருக்குறள் தோன்றியிடாவிட்டால் தமிழுங்கிற மொழியும் உலகத்துக்கு தெரியாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கியாபை விஸ்வநாதம் சொல்கிறாரு. கால்டுவெல், அதாவது உலக நாகரிகம் அழிஞ்சு விட்டால் திருக்குறளும் அப்புறம் கம்பன் காவியமும் இது ரெண்டும் இருந்தால் நம்ம நாகரிக உலக நாகரிகத்தை புதுப்பித்து விடலாம் அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருப்பார். இறையனார், ஸோ அவர் வந்து குன்றாத செந்தலில் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன்மம் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் அப்படின்னு சொல்லி இறையனார் சொல்கிறாரு. அடுத்து இடைக்காடர் ஔவையார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஔவையார் வந்து அணுவை துளைத்து ஏல்கட்டில் புகட்டி குறுகத்தடித்த குரல் சொல்லியிருப்பாங்க. இடைக்காடர் வந்து கடுகை துளைத்து ஏல்கடல் புகட்டி குறுகத்தடித்த குரல். ஸோ அணுவும் கடுகும் அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுக்குள்ளே ஏல்கடலை உள்ளே கொண்டு வந்து புகுத்தின மாதிரி தான் அந்த குரல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இடைக்காடர் வந்து கடுகை உவமையாக சொல்கிறாரு, ஔவையார் அவர்கள் அணுவை வந்து உவமையாக வச்சுருக்க சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், அறிவுடையவரின் நட்பு பிறைமதி போல நிறைந்தது நிறைந்து வருவது என கூறும் உள்ளவர் யாருடைய நட்பு முழுமதி தேய்வதை போன்றது அப்படின்னு கூறுகிறார். ஸோ இங்கே அறிவுடையவருடைய நட்பு வந்துருச்சு, அப்போ ஆச்சு இந்த பக்கம் அறிவு இல்லாதவருடைய நட்பு தான் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ அறிவுடையவருடைய நட்பு முழுமதி, அறிவு இல்லாதவருடைய நட்பு தேய்ந்து போகக்கூடிய நிலவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. ஸோ அந்த குரல் கூறும் இடைவிடாத கடமை, இடைவிடாத செய்யக்கூடிய ஒரு கடமை என்னன்னு பார்த்தோம்னா விருந்து ஓம்பல். ஸோ வந்து பொருளியருக்கு விருந்து விருந்து வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு சொல்லி விருந்து ஓம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி தான் சொல்கிறாரு. அந்த விருந்தினரை போற்றி இனி வரக்கூடிய விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வான உலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்லா விருந்தினன் ஆவான். ஸோ வந்து தேவருக்கும் வந்து நல்லா விருந்து படைப்பான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அடுத்து, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் டேஸ் உடைத்து இவ்வுலகு. ஸோ பெருமை ப்ரைடு, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஸோ உலகத்தினுடைய நிலையாமையை பற்றி சொல்லுவார். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு, நேற்று உள்ளவனாக இருந்த ஒருவன் இன்று இல்லை அப்படிங்கிற நிலையாமையை பெருமையாக உடையது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த குரலில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் எத்தனை வருஷம் இருந்ததுன்னு கேட்குறாங்க. மொத்தம் 13 ஆண்டுகள் வந்து நீதி கட்சி சென்னையில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ பாருங்கள் அந்த முதலமைச்சர்கிட்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1920 ஏ சுப்பராயலு ரெட்டி வந்து இருப்பார், அதுக்கப்புறம் பனகல் அரசர் 1921 வருவார், 26 சுப்பராயன் வருவார். ஸோ கருப்பு குதிரை அப்படின்னு சொல்லப்பட்ட சுப்பராயன் 1926 வருவார், முனுசாமி நாயுடு 1930-32 உப்புலி அரசர் வருவார். ஸோ அவங்களாம் வந்து நீதி கட்சியினுடைய முதலமைச்சர்கள். மொத்தம் 13 ஆண்டு நீதி கட்சி வந்து ஆட்சி செஞ்சுருக்கும். அதுக்கப்புறம் 1937 வந்து ராஜாஜி வந்திருப்பார் காங்கிரஸ்.
இது ஒரு நல்ல கொஸ்டின். 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷன் வந்து டாக்டர் பி சுப்பராயன் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்கே வேறு யாரும் வராத ஆப்ஷனில் டாக்டர் பி சுப்பராயன் தான் சொல்லணும். ஆனால் நம்ம நிறைய கூகுளில் பார்த்தப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு கான்ஃபரன்ஸுடைய தலைவராக இருந்தவர் வந்து WPS சவுந்தர பாண்டியன் அப்படின்னு தான் நமக்கு இருக்குது. ஸோ இவரை தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிரசிடென்ட் யார்னா செங்கல்பட்டு கான்ஃபரன்ஸுக்கு யார் பிரசிடென்ட்னா டாக்டர் பி சுப்பராயன் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு இது யார் கன்ஃபார்மாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த செங்கல்பட்டு கான்ஃபரன்ஸில் தான் தீர்மானம், அதாவது இவங்க குத்துசு குருசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அப்புறம் மோகல ராமமூர்த்தி இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சாந்தி உழைப்பு தீண்டாமை அப்புறம் பெண் உரிமைக்கான தீர்மானம் கொண்டு வந்தது தான் இந்த செங்கல்பட்டு கான்ஃபரன்ஸில் தான். அடுத்து ரெண்டாவது கான்ஃபரன்ஸ் வந்து 1930 ஈரோட்டில் நடக்கும். இதனுடைய தலைவர் MR சயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவர் பூனேலேருந்து வந்திருப்பார். இந்த மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அடுத்து மூணாவது மாநாடு விருதுநகரில் 1931 நடக்கும். ஸோ இதனுடைய தலைவர் கே சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், விருதுநகர் மாநாடுக்கு தலைவர் கே சண்முகம். அது ஈரோடு மாநாட்டுக்கு MR சயக்கர். ஸோ விருதுநகர் மாநாட்டில் தான் வந்து கலப்பு திருமணம் இன்டர் காஸ்ட் மேரேஜுக்கான ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பார். கலப்பு திருமணத்துக்கான தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது விருதுநகர் மாநாட்டில். அதே மாதிரி அன்டச்சபிலிட்டி தீண்டாமைக்கு எதிரான ரெசல்யூஷனும் தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார்? கோவிந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வேளாண் துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. அண்ணாதுரை அவர்களுடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்ஸ் இவருடைய கோவிந்தசாமி இவர் தான் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். அடுத்து பாருங்க, எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்து VR நெடுஞ்செழியன். இங்க சொல்ல வந்தது என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சண்முகம் எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தவர் VR நெடுஞ்செழியன். கருணாநிதி வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் மினிஸ்டரு. அடுத்து ஃபுட் அண்ட் ரெவன்யூ வந்து KM மதியழகன். கோவிந்தசாமி மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சருக்கான மினிஸ்டர் கோவிந்தசாமி. சத்யவாணிமுத்து மினிஸ்டர் ஃபார் ஹரிஜன் வெல்ஃபேர். ஸோ ஆதி திராவிட நலத்துறைக்கு சத்யவாணிமுத்து. எஸ் மாதவன் லா அண்ட் கோஆப்ரேஷன் பப்ளிக் ஹெல்த். எஸ் ஜே சாதிக் பாஷா மினிஸ்டர் ஃபார் பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் எஸ் ஜே சாதிக் பாஷா. எம் முத்துசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உள்ளாட்சித்துறை மினிஸ்டர் ஃபார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். உள்ளாட்சிக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் எம் முத்துசாமி. இதை வந்து அண்ணாதுரையோட அமைச்சரவையில் இருந்தவங்க. அடுத்து தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? தந்தை பெரியார். பெரியார் தான் தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நம்ம டோட்டல் 25 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் ஸ்டூடியோவில் இன்னும் ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம்.